வணக்கம். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபிகல் பம்ப் ஆப்ரேஷன். ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சக்ஷன் லைன் என்னென்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு டைப் ஆஃப் சக்ஷன் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் செக்ஷன், இன்னொன்று நெகட்டிவ் செக்ஷன். பாசிட்டிவ் செக்ஷன் வந்து நம்ம ஃப்ரேமிங் பண்ண வேண்டிய தேவையில்லை, நெகட்டிவ் செக்ஷனாக இருந்தால் நம்ம ஃப்ரேமிங் பண்ணணும். ஃப்ரேமிங் பண்ணி முடித்தோடனே டிஸ்சார்ஜ் லைனில் வருவோம். டிஸ்சார்ஜ் லைன் க்ளோஸில் இருக்கான்னு சொல்லி இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் பம்பை ஸ்டார்ட் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் லைன் க்ளோஸில் இருக்கணும். அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் வெண்டு லைன் ஓப்பனில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மூணாவது, லூபாய் லெவல் ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்கணும். இந்த மூணு பேராமீட்டர்ஸும் ஓகே இருந்துச்சுன்னா பம்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பம்பை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பம்பு ஹை கரண்ட் எடுக்கும், ஹை கரண்ட் எடுத்து நார்மல் லெவலுக்கு வரும். இதனால தான் நம்ம டிஸ்சார்ஜ் லைனை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்கிறோம். ரெண்டாவது, பம்பு ஸ்டார்ட் பண்ணி அது நார்மல் கரண்ட்டு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அது மெது மெதுவாக ரைஸ் ஆகும், ப்ரெஷர் ரைஸ் ஆகும். ப்ரெஷர் எப்படி ரைஸ் ஆகுங்கிறத அதில் டிஸ்சார்ஜில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கேஜ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மல் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் வால் வெண்டு வால்வ் ஓப்பனில் வச்சுருப்போம். அது மூலமாக வந்து பம்பில் இருக்கக்கூடிய ஏர் அவ்வளோ ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி பம்பு நார்மல் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் வெண்டு வால்வ் க்ளோஸ் பண்ணுங்கள். வெண்டு வால்வ் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் வால்வ் மெதுவாக ஓப்பன் பண்ணி ஹெட்டரில் கனெக்ட் பண்ணலாம். இது சிங்கிள் ஸ்டேஜ் பம்பு ஸ்டார்ட்அப்பு. ரெண்டாவது, மல்டி ஸ்டேஜ் பம்பு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? மல்டி ஸ்டேஜ் பம்பு ஸ்டார்ட் பண்ணும்போது இதே ப்ரொசீஜர் தாங்க. சக்ஷன் ஓப்பனில் இருக்கான்னு பார்க்கணும், டிஸ்சார்ஜ் க்ளோஸில் இருக்கான்னு பார்க்கணும். டிஸ்சார்ஜில் மினிமம் ரீசர்க்குலேஷன் லைன் ஓப்பனில் இருக்கணும், பேலன்சிங் லைன் ஓப்பனில் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம லூபாய் லெவல் ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்கணும். இதில் அடிஷ்னலாக என்ன பார்ப்பீங்கன்னா, ரீசர்க்குலேஷன் லைன் சொல்லிவிட்டு டிஸ்சார்ஜ் லைனில் ஒன்று இருக்கும், அப்புறம் பம்பில் வந்து பேலன்சிங் லைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா ஓப்பனில் வச்சுக்கணும். அப்புறம் நார்மலாக இருக்க மாதிரி ஏர் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இதில் பம்பை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஹை கரண்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் நார்மல் கரண்ட் வரும். ரெண்டாவது, நம்மளுடைய ப்ரெஷர் எவ்வளவோ அதை ரீச் ஆகும். ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஏர் வெண்டு வழியாக வெளியே வந்து ஏர் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு நார்மல் கண்டிஷனில் ஓடும். அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக டிஸ்சார்ஜை ஓப்பன் பண்ணி ஹெடரில் கனெக்ட் பண்ணிடலாம். இதே இது ஸ்டாப் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் லைனை க்ளோஸ் பண்ணணும். டிஸ்சார்ஜ் வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு பம்பை ஆஃப் பண்ணலாம். இதுதான் சென்ட்ரிஃபிகல் பம்பு ஸ்டார்ட்அப் அண்ட் ஸ்டாப் ப்ரொசீஜர். இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் அடுத்த டாபிக் எனக்கு பேசுகிறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ.